வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு உங்களுக்காக முட்டா சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாய் வச்சு அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். நான் வந்து பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. மிளகாய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே சும்மா ஒரே ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து, எல்லாம் அந்த மிளகாய் தூளோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அது வதங்கட்டும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை வந்து உடச்சிடலாம். நான் வந்து 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க இந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி கலரி விட்டுட்டே இருங்க. ஒன்று பாதியமாக வர டைமில் நான் வந்து இட்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இந்த முட்டைக்குள்ளே ஃபுல்லாக வந்து சாப்பிட்ற மாதிரி கலரி விடுங்க. நல்லா வந்து இந்த இந்த இட்லியில் வந்து அந்த முட்டையோட காரை இறங்குற மாதிரி நல்லா சுற்றி சுற்றி இது பண்ணி விடுங்க. இதுக்கு எப்பவுமே வந்து நம்ம இட்லியோட பீஸை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து உடஞ்சிரும். அதனால் ஒரு இட்லியை வந்து 6 துண்டை வந்து போடுங்க. அடி பிடிக்காத நல்லா கலரி எடுங்க. ஏற்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து இதை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோ உங்களுக்காக ரெடி ஆகிடுச்சு முட்டை சில்லி இட்லி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.